Hey people, once again welcome back to my channel. Anna Divya Bhardia and Rumnal Karachi on the ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஸோ ப்ளஸ் டூ வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எம்சிசியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா, ட்ரெஸ் கோட் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க. என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் நான் வந்து 2016 to 2019 வந்து எம்சிசியில் படித்தேன். நான் இப்போ வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஸோ நான் படிக்கும் போது என்னென்னலாம் இருந்துச்சு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்சிசி பற்றி பார்த்துடலாம். எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் கட்டின ஒரு காலேஜ். 1837 ஐயோ யாரா பார்த்தா திட்டாதீங்க, பட் மோர் தென் அ செஞ்சுரி வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டாப் நம்பர் ஒன் காலேஜ் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நிறைய பேர் வந்து லாயலா காலேஜ்லாம் சொல்லுவாங்க, பட் லாயலா காலேஜ் வந்து சம்டைம்ஸ் அது மாறி மாறி வரும். சம்டைம்ஸ் லாயலா காலேஜ் வரும், சம்டைம் எம்சிசி வரும். அண்ட் உங்களுக்கு கோஎஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்சிசி தான் நம்பர் ஒன் காலேஜ் இன் சென்னை. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக எம்சிசி பற்றி அந்த காலேஜ் இப்படி தெரியுமா அப்படி தெரியுமாலாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் மீறி நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் எல்லா காலேஜ்லேயும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு எது இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதுதான் எம்சிசி. ஸோ எம்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து எல்லா காலேஜ்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் வந்து வெப்சைட் இருக்கு, www.mcc.edu.in. இதுதான் வந்து காலேஜ் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போயிட்டு உங்களுடைய 10th and 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நான் படிக்கும் போது வந்து 350 சம்திங் நான் வந்து பே பண்ண அப்ளிகேஷனுக்கு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் அது வந்து பே பண்ணிட்டப்பறம் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும், அதில் வந்து ஒரு நம்பர் கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் கோட் தான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளிகேஷனுக்கு போட்ட ஒரு நம்பர் கோட். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அந்த நம்பர் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் வரும். எனக்கு வந்து கால் வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எம்சிசியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் அப்ளை பண்ணணும்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சீட் கிடைக்குமா, இந்த காலேஜில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க். உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதும் கிடைக்காமல் இருக்கிறதும். அண்ட் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு ரிலேட்டடான மேஜரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் மோரோவர் நீங்கள் இப்போவே கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்மி மார்க்ஸ் எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். நாங்கள் படிக்கும் போதில் 1200 மார்க். ஸோ கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா 900, 850, 1200 எடுத்தால் கூட வந்து சீட் கிடைச்சிரும். பட் ஹிந்துவாக இருந்தால் கண்டிப்பாக 1000 அபோவ் மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த காலேஜில் கிடைக்குன்ற ஒரு சின்ன ஹோப்பாச்சும் இருக்கும். அதுவே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க சீட் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபில் ஆகிடும். அண்ட் நான் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணேன். நான் வந்து மேஜரில் வந்து 92% அண்ட் ஓவராலாக வந்து இந்த 89.3 or 4 சம்திங் இதுதான் என்னோடய ஓவரால் பர்சன்டேஜ். மேஜர் வந்து 92%. பட் இதுக்கே எனக்கு வந்து தேர்ட் லிஸ்ட்டில் தான் எனக்கு வந்து சீட்டே போட்டாங்க, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிலீவ் பண்ணலாம், உங்களுக்கு சீட் கிடச்சிடும். அண்ட் மோரோவர் வந்து பிகாம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் சீட் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் பிகாம் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிகாம் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சீட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மேஜரில் மார்க் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 85% இருந்துச்சுன்னா ஹிந்துவாக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் ஒரு 85% அப்போ இருந்துச்சுன்னா மேஜரில் நீங்கள் சீட் கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் அது கீழே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹோப் வைக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து சீட் கிடைக்குமான்னு கேட்டவங்களுக்குலாம் இதுதான் என்னோடய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்சிசி வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குமா, ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து எம்சிசியில் வந்து டே காலேஜ் அண்ட் ஈவினிங் காலேஜ்னு இருக்குது. டே காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:45 டு 1:30 or 1:15 இதுதான் வந்து மார்னிங் காலேஜோட டைமிங். ஈவினிங் காலேஜோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1:45 to 6:15 இதுதான் வந்து ஈவினிங் காலேஜோட டைமிங். நான் வந்து ஈவினிங் காலேஜ் தான் படித்தேன். மார்னிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்டாக வந்து கவர்மெண்ட், ஸோ நிறைய பேர் மெரிட்டில் போகிறவங்களுக்கு தான் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும், 5000 அந்தளவுக்கு தான் இருக்கும். பட் அதை ஈவினிங் காலேஜோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். சில பேருக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் காலேஜில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இப்போ 1000 நீங்கள் வந்து ஒரு 95% அபோவ் இருந்தீங்கன்னா மேஜரில் மார்னிங் ஷிஃப்ட் வந்து நீங்கள் கனவு காணலாம். அதுக்கு மேலே நான் 90% இருக்கா கூட ஈவினிங் காலேஜே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 95% மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா, அதுவும் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெரிட்டில் சீட் கிடச்சிரும். பட் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் 97-98 வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கும் பர்சன்டேஜுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ சீட்டே கிடைக்கும் எம்சிசியில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் மெரிட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் மார்னிங் ஷிஃப்டில் வந்து இல்லை. இப்போ நான் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட் படித்தேன். பிபிஏ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரீம்லாம் வந்து இல்லை, ஈவினிங் காலேஜ் மட்டும்தான். ஸோ பிபிஏ டிபார்ட்மெண்ட் சேர்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் ஃபுல் ஃபேஸ் வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கேஸ்ட்டுக்கெலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைக்குன்னா, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஃபுல் ஃபீஸும் வந்து ட்ரஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப போர் ஃபேமிலி அப்படின்ற பட்சத்தில், இல்லைனா நீங்கள் போர் ஃபேமிலி அண்ட் நீங்கள் நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கணும். அண்ட் மோரோவர் ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ரீ சீட் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு அது அந்த ஆஃபர் கிடைக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சீட்லலாம் எடுக்க மாட்டாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு அந்த பேர்லாம் கிளாஸில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருனா ரொம்ப போர் ஃபேமிலியிலேருந்து வரீங்களா, நல்லா படிக்கிறவங்க, அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டேட் லெவலில் எதுனா வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கே நிறைய பேர் வந்து வருவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க, கொஞ்சம் பேர் தான். ஸோ இந்த மாதிரி தான். வேறு இதை தவிர்த்து எதனா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புன்னு வந்து உங்களுக்கு எதுவுமே டிடெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 6000 வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போடுவாங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது அந்த மே மந்த் ஏப்ரல் மந்த்ல வந்து உங்களுக்கு 6000 உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இதுவே உங்களுக்கு 3 வருஷம் வந்து 6000 டோட்டல் 18000 வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்காலர்ஷிப். மற்றபடி ஃபீஸில் அப்படியே ஃபுல்லாக டிடெக்ட் ஆகிற மாதிரிலாம் எந்த ஸ்காலர்ஷிப்பும் எம்சிசியில் இல்லை. ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்ரி செமஸ்டர் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய காலேஜ் வந்து 1 இயருக்குன்னு சொல்லிட்டு பே பண்ணுவாங்க. பட் வந்து எம்சிசியில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் சொல்லிட்டு நீங்கள் செமஸ்டர் வைஸ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் பே பண்ணுறது மட்டும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களோட ஃபீஸ் வந்து. ஸோ நான் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட், நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு பே பண்ண ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 37,800 சம்திங் நான் வந்து பே பண்ண ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும். அண்ட் செகண்ட் செமஸ்டருக்கு வந்து திருப்பி நாங்கள் பே பண்ணோம். எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு செமஸ்டருக்கு வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்குமே வந்து காலேஜ்லேருந்து கேஷ் வாங்க மாட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காலேஜஸ்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமே வந்து பே பண்ணுற மாதிரி காலேஜில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எம்சிசி வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபிஃப்த் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். செகண்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் ஈவன் செமஸ்டர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 12,000-18,000 அப்படி தான் பே பண்ணுற மாதிரி வரும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பிகாம்க்குலாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிகாம்க்குலாம் வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கே 47,000 கிட்டலாம் பே பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து எவ்வளோன்னு தெரியல. நான் 2016 வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபீஸ் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு தெரியல. ஃபீஸ் வந்து எவ்ரி இயர் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து
பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரூம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் அமௌண்ட் வந்து பர் இயருக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பே பண்ணிடணும். அவ்வளோனா உங்களுக்கு 32,000 to 36,000 நீங்கள் மேக்ஸிமம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து நாங்கள் படிக்கிற பீரியடில் வந்து இருந்த காஸ்ட், இப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ 32,000 to 36,000 பர் இயர் நீங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு மட்டும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் கரண்ட் பில் அண்ட் மெஸ் பில் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 6,000 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எவ்ரி மந்த்தும் வந்து நீங்கள் இதை பே பண்ணணும். அண்ட் வந்து நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்பாங்க. ஸோ நான்வெஜ்னால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மெஸ் பில் வந்து கொஞ்சம் அதிகமாகும், வெஜ்னால் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் ஹாஸ்டலில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. அவங்க எந்த டைம் வேணால் போகலாம், ஹாஸ்டலுக்கு வராமே இருந்தால் கூட கேட்கவே மாட்டாங்க. பட் கேர்ள்ஸ் வந்து 7:30 வந்து ஹாஸ்டலில் வந்து இருந்துடணும். அண்ட் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியும் மட்டும் உங்களுக்கு நைட்டில் வந்து நைட்டில் லேட்டாக வரலான்ற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி அது கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைமாக கூட இருக்கலாம். அப்படி யாருன்னா ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா அது அந்த வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் எப்போனா அந்த டைமிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டு வாட்டி தான். 7:30 ஆனால் உங்களுக்கு வந்து பெல் அடித்து ஒரு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்டல் உள்ளே இருக்கணும், இல்லைனா ஃபைன் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரோடு. அண்ட் நிறைய பேர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ட்ரெஸ் கோட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கெலாம் வந்து ட்ரெஸ் கோடே கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது பாய்ஸ், அவ்வளோதான் மேக்ஸிமம் இருக்கும். ட்ராக்ஸ்லாம் கூட என் கிளாஸ்லேயே பசங்கள்லாம் நிறைய பேர் ஹாஸ்டல்லேருந்துலாம் அப்படியே வந்துருவானுங்க. ஸோ அதுதான் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லிபரலாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸ் எடுத்துருவாங்க. அதாவது ஸ்லீவ்லெஸ் வந்து அலௌட் இல்லை. அண்ட் 3/4 அந்த ஷார்ட்ஸ் மட்டும் கேர்ள்ஸுக்கு அலோவ் இல்லை. பட் மற்றபடி நீங்கள் ஜீன்ஸ் குர்த்திஸ் மாதிரி எதுவானா நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ் கோட்லாம் எதுவுமே மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. அண்ட் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்லீவ்லெஸ் போட்டால் சில ஸ்டாஃப் கேட்பாங்க. பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் போடவே கூடாதுன்ட்டு ரொம்ப பனிஷ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து கிடையாது ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப லிபரலாக ஃப்ரீடமாக தான் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஐடி கார்டு மட்டும் போடணும் நீங்கள், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி எதுவுமே பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளாஸ் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு பிடிக்கலாம் பங்க் பண்ணிக்கலாம், நல்லா ஜாலியாக போவோம் காலேஜ் வந்து. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடச்சுன்னா கண்டிப்பாக எம்சிசியில் ஜாயின் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் நல்லா படிங்க, ஓகே. அண்ட் நம்ம காலேஜில் வந்து கண்டிப்பாக ரேகிங் கிடையாது. ரேகிங் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேகிங் கண்டிப்பாக எங்கேயுமே நடக்காது. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. அண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்படியே ரொம்ப ஸ்கூலில் திட்டுற மாதிரிலாம் அடிக்கிறது, அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் விட்டு வெளியே அனுப்புவாங்க. அதுவும் ரொம்ப ஆஷாலாக திட்டி அனுப்புறாங்க. இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் வந்து ஆப்சன்ட் போட்டுருவாங்க நம்ம இருக்கும் போது. ஸோ இதுதான் நடக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ஸ்டாஃப் எல்லாமே. அண்ட் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து பற்றி பேசணும் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து காலேஜில் வந்து பஞ்சமே கிடையாது. எவ்ரி மந்த் வீக்லி எதனால் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து எம்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அது அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெர்மிஷன்லாம் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டான்ஸாக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்லேயும். நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ இப்போ ஒரு படிக்காத பையனாக இருந்தால் கூட அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஓகே கைஸ், இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எம்சிசியில் சீட் கிடச்சுன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப்லாம் திருப்பி கிடைக்காது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும், 12th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகுங்க. ஏதோ ஒரு காலேஜில் படிச்சோம்னா படிக்காதீங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ்க்கு ஃபைட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். நிறைய எல்லா காலேஜ்லையும் அப்ளை பண்ணி வைங்க. அது உங்களுக்கு எந்த காலேஜ் பெட்டராக தோணுதோ அந்த காலேஜ் போங்க. எம்சிசியில் தான் சேரணும்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ போய் பண்ணுங்கள். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ரீசென்ட்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் திவ்யபதி, டேக் கேர், டாடா.